ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுண்டக்காய் வத்த குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம், வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க, சீரகம் கால் ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம், ரெண்டு வரமிளகா போட்டுக்கலாம், இது கூடவே 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இதுவும் போட்டுக்கலாங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை தழையும் போட்டுக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், நான் முழுசு முழுசாக போடுறேங்க, கட் பண்ணல, அதுவும் இது கூடயே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வரணுங்க வெங்காயமும் பூண்டும். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் தக்காளி 2 சின்னதாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டுட்டு வந்துருக்குங்க, அதுவும் ஊற்றிக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேங்க, 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். இதுவும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க, அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இதோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே வத்தல்ல உப்பு இருக்குங்க, நம்ம பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் வத்தல் பாருங்கள் கழுவிட்டு 1-5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள் நான் மணத்தக்காளி வத்தலும் சுண்டை வத்தலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி 2 சேர்த்தி ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா புளிஞ்சிட்டு இதிலே போட்டுக்கலாம். ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா வத்தலில் கொஞ்சம் லைட்டாக மண் இருக்குங்க, இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு போட்டிங்க அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் கீழே தண்ணியிலே நின்றுடும். இதை நல்லா அந்த வத்தல் இதிலே இந்த எண்ணெயோடு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேங்க. பாருங்க சின்னதாக ஊற வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக புளி போட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு போதும். இது நல்லா புளியை கரைச்சி இதிலே ஊற்றிக்கலாம். இன்னொரு டைமும் தண்ணி ஊற்றி இதிலே கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சுண்டி வர அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, ஓரளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். திருப்பியும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கிண்டு கிண்டு விட்டுறலாங்க. பாருங்கள் நல்லா கொதி வந்து வெந்துகிட்ருக்கு. ஒரு கிண்டு கிண்டிட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விடுங்க, குழம்பு நல்லா திக்காகி வந்துடும். பாருங்கள் இந்த டைமில் கொஞ்சமாக குண்டுவெல்லாம் கொஞ்சமாக எடுத்துருக்குறேங்க, அதுவும் இதிலே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதுங்க, திக்காயிரும் குழம்பு. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு வத்த குழம்பு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.